சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காவிரி சூழ்ந்து கைகள் தட்டும் பாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் பாடியவே. கலைப்பாறம் இடம் கலைகள் தானே? ஆமாம். இப்பொழுது எதற்காக கலைகளை பற்றி பேசினாய்? சிறிது நேரத்திற்கு முன்னால் நம் அரண்மனையில் உள்ள சில சிற்பங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அதுதான் சிறந்த கலை என்று நான் சொன்னேன். ஆனால் மலர்கொடி ஓவியக்கலைதான் சிறந்தது என்கிறாள். ஏனம்மா, அப்படியா சொல்கிறாய்? ஆம் தந்தையே, சித்திரமாக வரைந்து வைத்துக் கொண்டுதானே சிற்பம் வடிக்கிறார்கள். அதனால் ஓவியக்கலைதான் முதன்மையான கலை என்கிறேன். நீங்களே சொல்லுங்கள் தந்தையே, நான் சொல்வதுதானே சரி? என்னை பொறுத்தவரை ஆடல் கலைதான் முதன்மையான கலை என்று கூறுவேன். அதனால்தான் ஆண்டவனையே தாண்டவ மூர்த்தியாக வடித்திருக்கிறார்கள். அந்த அழகிய தோற்றத்திற்கு ஈடாக அகிலத்தில் எதுவுமே இல்லை என்பேன். சோழ நாட்டிற்கே பெருமை சேர்ப்பது தில்லையில் உள்ள நடராஜர் கோவில் தான். அப்போது பாண்டிய நாட்டிற்கு பெருமை சேர்ப்பது மதுரையில் உள்ள சொக்கநாதர் கோவில் தானே தந்தையே? ஆமாம்மா, மீனாட்சி அம்மன் எழுந்தருளை இருக்கும் அந்த ஆலயத்தில் அற்புதமான சித்திரங்களும் அருமையான சிற்பங்களும் நிறைந்திருக்கின்றன என்கிறார்களே, உண்மையா? உண்மைதானம்மா. மூன்று தமிழ் சங்கங்களும் அங்குதான் உருவானதாமே? ஆமாம். என்ன மலர்குடி, இன்று உன் பேச்சில் நம் நாட்டை விட பாண்டிய நாட்டின் மேல் அதிகபட்சம் தெரிகிறது. பாண்டிய நாட்டின் மீது அவ்வளவு ஆசையா? பாண்டிய நாட்டு படைத்தலைவர் மீது ஆசை இருக்கும் போது பாண்டிய நாட்டின் மீது பற்றிருக்காதா? என்ன மலர்கொடி, அதற்குள் கனவுலகில் மூழ்கிவிட்டாயா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா. பாண்டிமா தேவியார் இங்கு வந்திருந்த பொழுது என் மீது மிகுந்த பிரியம் கொண்டிருந்தார்கள். அவர்களது நாட்டை பற்றிய பல விஷயங்களை சொன்னார்கள். அதன் காரணமாகவோ என்னவோ இன்று அதை பற்றி கொஞ்சம் அதிகம் பேசிவிட்டேன். நீ பேசுவதை பார்த்தால் உடனே பாண்டிய நாட்டிற்கு சென்று அதையெல்லாம் பார்க்க துடிப்பது போல் இருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் அங்கேயே சென்று வாழ்வதற்கு கூட மலர்கொடி விரும்புவாள் என்று நினைக்கிறேன். அதற்கென்ன, அவள் அங்கேயே சென்று வாழ்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிடுவோம். சோழ நாடு பிறந்த வீடு என்றால் பாண்டிய நாடு அவளுக்கு புகுந்த வீடு என்று சொல்லுங்கள். இவர்களுக்கு நான் பாண்டிய படை தலைவரை விரும்புவது தெரிந்துவிட்டது போலிருக்கிறதே. அதனால் தான் இப்படி எல்லாம் பேசுகிறார்களோ. மலர்கொடி, என்னம்மா அப்படியே தன்னை மறந்து நின்று கொண்டிருக்கிறாய்? போங்கள் அப்பா. வானவன் மாதேவி. அரசே. நீ மலர்கொடியிடம் நம் பாண்டிய இளவரசன் இளம் வழுதிக்கு அவளை மனமுடிப்பது பற்றி பேசியதை நீ சொல்லிவிட்டாயா? இல்லை அரசே, நீங்கள் சொல்லியிருப்பீர்களோ என்றுதான் நான் நினைத்தேன். நானும் சொல்லவில்லையே, வேறு எப்படியோ தெரிந்து விட்டது போலும். அதனால்தான் பாண்டிய நாட்டை பற்றி இந்த அளவுக்கு பேசுகிறான். அங்கு போவதற்கு முன்பே அவளுக்கு புகுந்த வீட்டு பாசம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். அதுவும் நல்லதுதான். நம் விருப்பம் மலர்கொடிக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அதையெல்லாம் தகர்த்தெறியும்படி பாண்டிய நாட்டின் பெருமையை பேசி தன் விருப்பத்தை மலர்கொடி தெரிவித்து விட்டான். கூடிய விரைவில் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை தொடங்க வேண்டியதுதான். அரசே, எத்தகைய துணிச்சல் மிக்கவள் இந்த கலைவாணி! அவளே இப்படி ஒரு கோழைத்தனமான முடிவை எடுத்து விட்டாளே! உண்மைதான் அமைச்சரே, அவளது வீரத்தை பற்றி பலமுறை நானே பாராட்டியிருக்கிறேனே. உடல் அளவில் உறுதி படைத்தவள், மனதளவில்
இவ்வளவு பலவீனமாக இருப்பது எனக்கே சற்று அதிர்ச்சியாக உள்ளது. செடியின் செய்த செயலினால் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இது எங்கு சென்று முடியும் என்று எனக்கு புரியவில்லை. கலைவாணியின் இந்த செயலுக்காக செழியனை குறை கூறுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இது என் அக்கையாரின் தவறு. அவர்கள் சரியாக இருந்திருந்தால் இப்படி ஒரு காரியமே நடந்திருக்காது. தந்தையே, வா இளம் வழுதி. ஆசீர்வதியுங்கள் தந்தையே. என்றென்றும் சிறப்புடன் விளங்குவாயாக. இளம்பழுதி, நாட்டில் பல முக்கியமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நீ எங்கே சென்றாய்? தந்தையே, உங்கள் மைந்தனும் உங்களைப் போலவே நாட்டின் நலனுக்கான பணிகளில் ஈடுபட்டிருப்பான் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருக்கிறதல்லவா? நிச்சயமாக இருக்கிறது இளம்பழுதி. அதெல்லாம் சரிதான். அதற்காக இளவரசர் எங்கெங்கோ சென்று கொண்டிருந்தால் இங்கு தலைநகரில் என்ன நடக்கிறது என்பது தெரியாமலே போய்விடுமே. அப்படி எது நடந்தாலும் அதை கவனித்துக் கொள்ள என் தந்தையார் இங்கிருக்கும் பொழுது நான் ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும்? நாட்டு நடப்பை வேண்டுமானால் உங்கள் தந்தையார் பார்த்துக் கொள்வார். ஆனால் உங்கள் அத்தையாரின் வீட்டு நடப்பை அறிந்து கலைவாணிக்கு ஆறுதல் கூற உங்களால் தானே முடியும்? அமைச்சர் பெருமானே, என்ன சொல்கிறீர்கள்? தந்தையே, கலைவாணிக்கு என்ன நேர்ந்தது? அவள் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள நஞ்சை உண்டு விட்டாள். நமது அரச வைத்தியர் இரவும் பகலும் போராடித்தான் அவள் உயிரை காப்பாற்றியிருக்கிறார். என்ன தந்தையே இது? மிகுந்த மன உறுதியும் சிறந்த வில்லாற்றலும் பெற்றவள் அல்லவா நம் கலைவாணி? அவளா தற்கொலை செய்து கொள்ள முயன்றாள்? என்னால் இதை நம்பவே முடியவில்லையே. நானும் தான் அதை கேட்கும் போது நம்ப முடியாமல் தவித்தேன். நேரில் சென்று அவள் உயிரிருந்தும் உணர்ச்சியற்ற ஜடமாக கிடந்ததை பார்த்தபோதுதான் உண்மை என்று உணர்ந்தேன். அவள் அப்படி செய்யும் அளவிற்கு என்ன நடந்தது? செழியனுக்கே தெரியாமல் அவனை அவள் விரும்பியிருக்கிறாள். அந்த செழியனோ சிறைப்பட்டு சென்ற இடத்தில் இருங்கோவேலின் தங்கை தாமரையை கண்டு காதல் வயப்பட்டிருக்கிறார். அதை பயன்படுத்திக் கொண்ட இருங்கோவேல், செழியன் கரத்தாலேயே நான் தாமரையை மணக்கப் போகிறேன், உங்கள் துணை இனி எனக்கு வேண்டாம் என்று லிகிதம் வரை சென்றிருக்கிறார். அப்படி என்றால் செழியன் தாமரையை மணந்து கொண்டானா? அதை பற்றி உறுதியாக தெரியவில்லை இளம்பழுதி. ஆனால் அப்படி ஒரு செய்தியை செழியன் எழுதியிருப்பது உண்மைதான். அவர்கள் இருவருக்கும் மனம் செய்து வைப்பதாக ஒரு பேச்சு முன்னமே நடந்திருப்பதும் உண்மைதான். என்ன சொல்கிறீர்கள் தந்தையே? ஆம் இளம்பழுதி, இருங்கோவேல் சோழ நாட்டின் சிற்றரசனாக இருந்த காலத்தில் வேளிர்குடியில் பாண்டிய நாட்டிற்கு ஓர் உறவு இருக்கட்டுமே என்று எண்ணி செழியனுக்கு இருங்கோவேலின் தங்கை தாமரையை திருமணம் செய்து வைப்பதாக தீர்மானித்தோம். அதற்காக தாமரையின் ஓவியம் நம் நாட்டிற்கு அனுப்பப்பட்டது. அதை செழியனிடம் நான் தான் காட்டி சம்மதத்தை கேட்டேன். என்ன செழியா, ஓவியத்தை கண்டு ஸ்தம்பித்து விட்டாயா? இந்த பெண் யார்? அதையெல்லாம் இப்போது கேட்காதே. பெண் பிடித்துள்ளதா அதை முதலில் சொல். பிடித்திருக்கிறது, ஆனால் எதற்காக என்று தாங்கள் இன்னும் சொல்லவில்லையே. உனக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக. அவனும் உடனே சம்மதித்து விட்டான். தாமரையின் ஓவியம் செழியனின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அவன் தாமரையை காதலிக்க தொடங்கிவிட்டான்.
அவளை இருங்கோவேலின் கோட்டையில் பார்த்ததும் அவளை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக எனக்கு ஒரு மடல் அனுப்பியிருக்கிறான். இல்லை இல்லை தந்தையே, அப்படி ஒரு காலம் நடக்காது. தாமரையை செழியன் திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பே இல்லை. அது எனக்கும் தெரியும் இளமழுதி. ஆனால் சமயமும் சந்தர்ப்பமும் செழியனை குற்றவாளியாக சித்தரித்து விட்டது. இளம்பழுதி, இதையெல்லாம் மனதில் போட்டுக்கொண்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ களைப்பாக இருப்பாய், நீ சென்று உன் அறையில் ஓய்வெடு, பிறகு நாம் விரிவாக பேசுவோம். ஆகட்டும் தந்தையே. அரசே, நானும் விடைபெறுகிறேன். ஆகட்டும். தாமரை, என் மனதில் பூத்திருக்கும் உன்னை பற்றி என் பெற்றோர்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. அவர்கள் சொன்னதெல்லாம் பொய் என்று அவர்களுக்கு நீ உணர்த்துவாயா? அல்லது என்னிடமிருந்து பிரிய போகிறேன் என்பதற்காகத்தான் சித்திரமாக இருந்த நீ சில நாட்களுக்கு முன் மறைந்து போனாயா? ஆடையில் வரைந்த சித்திரம் மறைந்தாலும் என் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிட்ட உனது உருவம் மனதை விட்டு அகலவில்லையே. இது போன்ற சித்திரத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் என்னால் வரைய முடியுமே. அன்று கொற்கை கடற்கரையில் நான் உன்னை முதல் முதலாக கண்டபோதே என்னையே நான் உன்னிடத்தில் தந்துவிட்டதை போன்ற ஒரு இனிய உணர்வு எனக்குள் காதலாக துளிர்விட்டது. அப்பொழுதே என் உள்ளத்தை உன்னிடம் தந்துவிட்டேனே. என் இதய தாமரையே, அன்றே நீ அதை ஏற்றிருந்தால் என்று இப்படிப்பட்ட ஒரு வேதனையான செய்தியை நான் கேட்டிருக்க வேண்டியதில்லையே. நேரம் வரும்போது நாம் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி சென்றாயே, அந்த இனிய நாளுக்காகத்தானே நான் இன்று வரை நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். சொல் தாமரை, சொல். என் தந்தையார் சொன்னது அனைத்தும் பொய் என்று சொல். நான் உன் மீது கொண்ட காதல் பொய் இல்லை என்று அவர்களுக்கு சொல். நம் காதல் என்றென்றும் அழியாது என்பதை அனைவருக்கும் புரியும்படி சொல். சொல் தாமரை, சொல், சொல். அமரா, இதற்கெல்லாம் நான் வரமாட்டேன் என்றால் நீ ஏன் கேட்க மாட்டேன் என்கிறாய்? எதிரியின் உறவினனுக்கு பிறந்தநாள் கொண்டாடுவதற்கு நாம் ஏன் வர வேண்டும்? அவர்கள் கொடுக்கும் இனிப்பை நாம் ஏன் ஏற்க வேண்டும்? செழியா, அந்த இருங்கோவேல் தான் கொடுமைக்காரன். ஆனால் அவனது மனைவியார் மிகவும் நல்லவர். அது எப்படி அவர் மட்டும் நல்லவராக இருக்க முடியும்? அந்த வஞ்சகனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அவரும் அவனைப் போலதானே இருப்பார்கள். நீ இப்பொழுது இப்படித்தான் சொல்வாய். ஒரு முறை அவர் முகத்தை பார்த்துவிட்டால் நான் சொன்னதெல்லாம் உண்மை என்று நீயே அறிந்து கொள்வாய். அந்த சாந்தமான முகத்தை பார்த்தால் இருங்கோவேலுக்கு இவ்வளவு அமைதியான மனைவியா என்று யோசிப்பாய். அது ஒரு காலத்திலும் நடக்காது. இந்த இடத்தில் எப்படிப்பட்டவரை கண்டாலும் என் இதயம் இறக்கப்படாது.
இல்லை செழியா, அந்த அம்மை நீண்ட காலமாகவே உடல் நலமில்லாமல் இருக்கிறாராம். அப்படி இருந்தும் தன் தம்பிக்காக வருடம் தவறாமல் பிறந்த நாள் கொண்டாடுகிறார் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீயே யோசித்துப்பார். வினை எல்லாம் அவர்கள் செய்த வினை, அவைதான் அவர்களுக்கு இத்தகைய நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. எத்தனை பேருக்கு என்னென்ன இன்னல்கள் செய்திருக்கிறார்கள், அதற்குண்டான தண்டனையை அனுபவிக்கத்தானே வேண்டும். நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும். சத்தம் போட்டு பேசாதே, இனிப்பு விழா கசப்பு விழாவாக மாறிவிட போகிறது. ஏதோ வேறு வழி இல்லை, இனிப்பை வாங்கிக் கொள்வோம். வா. நீசல் போ, நீ போ. நீசல் நிற்கிறாய், உள்ளே செல். வீரனே, பெற்றுக்கொள். ஏய், திமிர் பிடித்தவனே, ஒழுங்காக வாங்க மாட்டாய்? வீருமா, எதற்காக இப்படி ஆவேசப்படுகிறாய்? நீ சற்று பேசாமல் இரு. வீரனே, அந்த இனிப்பு கீழே விழுந்து விட்டதற்காக வருந்தாதே, இதோ வேறொன்றை பெற்றுக்கொள். இல்லை, பரவாயில்லை,